हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नामू बिजनेस इनकी नम्बर चैनल डेली और 4000 रुपीस किट अदु उंगा वीट्ल इरुंदे अर्न पण्ण मारी और बिजनेस वेणुम अप्पडिना कंडिप्पा अंद बिजनेस उंगलुक्कुरियदु दान सो बिजनेस पार्थिंगा अप्पडिना नरेय वेराइटीज इरुक्कु नरेय वेरिएंट्स इरुक्कु विदाउट इन्वेस्टमेंट्स लो इन्वेस्टमेंट्स हाई इन्वेस्टमेंट्स इदु पार्थिंगा अप्पडिना वन ऑफ द बेस्ट नमक्कु कस्टमर डायरेक्ट कस्टमर्स किट मूवमेंट आगुற ஒரு प्रोडक्ट सो இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு பிசினஸா எடுத்து பண்ணும்போது கண்டிப்பா 100% சக்சஸ் रेशियो अधिकम अदेपोल इंद स्पेसिफिका इंद तोळिलुक्कुनु सोल्लिट्टु ओरु सिल बेनिफिट्स इरुक्कु मक्कलिडैये मक्कल नरेय पार्त्तींगा अप्पडिना अवंगलोड लाइफ स्टाइल्सல வந்து डेली डेली வந்து நிறைய மாற்றங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்காங்க சோ அதுல ஒன் ஆஃப் தி மெயின் ப்ராடக்ட் அப்படினு பாத்தீங்க அப்படினா மக்கள் மாறனதுல இதுவும் ஒன்னு சோ இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்தலாம் वीडियो स्किप பண்ணாம பாருங்க இப்போதான் फर्स्ट टाइम நம்மளோட சேனலை பார்க்குறீங்க இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா கீழ தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிடுங்க so that நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிரும் Himalayan Powdered Rock Salt அதாவது வந்து Himalayan Powdered Salt இதுதான் ஆக்சுவலான பிசினஸ் இது என்ன Himalayan Powdered Rock Salt அப்படினா யூஷுவலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் அப்படினு சொல்வாங்கங்களா இது வந்து இந்த மாதிரி நமக்கு கல் நல்ல பெரிய பெரிய கல் மாதிரி ராக் இந்த ஃபார்மட்ல தான் நமக்கு கிடைக்குமே இந்த சால்ட் சோ இப்படி கிடைக்கிற சால்ட்டை வந்து ரொம்ப மலிவான விலைக்கு வாங்க முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16 ரூபாய் ஒரு கிலோக்கு நம்மளால வாங்க முடியும் சோ 16 ரூபாய்க்கு நம்ம ஒரு கிலோ வாங்குறோம் அப்படினா அது நம்ம அரைச்சி சேல்ஸ் பண்ணும்போது இன்னோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ் 175 ரூபீஸ் ஈவன் 200 250 ரூபீஸ் கூட ஒரு கிலோ விக்கறாங்க சோ மினி मिनिमल होलसेल प्राइस நம்ம இத சேல்ஸ் பண்ணோம் அப்படினா நல்ல ஒரு லாபம் நம்மளால earn பண்ண முடியும் இந்த ஒரு ஸ்பெசிபிக் பிசினஸ்ல இருந்து சோ இத நீங்க பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா உங்களுக்கு என்ன தேவை இது வந்து உங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டேன் வீட்ல ரொம்ப ரொம்ப குறச்சலான இடம் ஒரு 10 க்கு 10 இடம் இருந்தாலே போதும் இந்த பிசினஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு பிளேஸ் அதேபோல நேரம் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் டே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 hours ல இருந்து 7 hours work இருக்கும் அதுக்கு அப்புறம் முழுக்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டெய்லியுமே 2 to 3 hours work மேலயே இருக்காது சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சால்ட்டோட பெனிஃபிட்ஸ் இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் நல்ல ஒரு நீண்ட தூக்கத்தை நமக்கு கொடுக்கும் weight loss-ல எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படினா weight loss-க்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கன்சூம் பண்றாங்க இந்த சால்ட்டை சைனஸ்க்கு immunity booster-ஆ blood pressure control பண்றதா இந்த மாதிரி நிறைய வகையான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த சால்ட் எடுத்துக்கிறது மூலமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்ல வந்து சொல்லிருக்காங்க சோ மெயினா இந்தக்கு ரா மெட்டீரியலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 16 ரூபாய் நமக்கு வந்து ரேட் அவேலபிளா இருக்கு சோ இந்த 16 ரூபாய் ரேட் எங்க கிடைக்குது அப்படிங்கற விவரம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவீங்களா இது வந்து இந்த விலை கிடையாது 50 ரூபாய் சொல்றாங்க 100 ரூபாய் சொல்றாங்க ஏரியா टू एरिया मारूम फॉर एक्साम्पल ना वो तकालियोड वेला सोल्रेन इन्नीकी नम्म कोयंबेड मार्केट्ल पोई तकाली वांगुरोम अप्पडिना अंगे 60 रुपैयिल इरुंदु 75 रुपैयिलुक्कुल्लैये नम्मलाल तकाली वांगिड मुडियुम इदुवे कोयंबेड मार्केट्ल इरुंदु ओरु 7 ल इरुंदु 10 किलोमीटर अदुक्कप्परम वंदींगे अप्पडिना ओरु किलो तकाली नम्म वंदुट्टु 80 रुपैय रेंज पाक्कुम अदुवे ओरु 20 किलोमीटरुक्कु अप्परम वंदींगना 85 रुपैय इन्नुम कोंजम किलोमीटर्स तल्ली वंदींगना 90 रुपैय इंद मारी रेट डिफर आगुम ओरु ओरु एरिया अदावदु नान सोल्றது சென்னைக்குள்ளேயே அந்த இடத்துலயே ஒரு 50 கிலோமீட்டர்லயே வந்து ரேட் வந்து 20 ரூபாய் 25 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது அப்படினா நம்ம வந்துட்டு ஊருக்கு எடுத்துக்கோங்க இந்த ஊர் அதாவது தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் கர்நாடகாவுக்கும் குஜராத்துக்கும் மும்பைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும் ரேட் அந்த டிஃபரன்ஸ் தான் ரேட்டிங் நான் உங்களுக்கு சொல்றது சோ அந்த பிரைஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறது நீங்க என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ராக்கா வருது பாத்தீங்களா சால்ட் கல்லு இந்த மாதிரி கல்லா கிடைக்கிற சால்ட்டை ஸ்மூத் பவுடரா அரைச்சி அத நீங்க 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி weighing scale வச்சி நீங்க அத அளவா 1 கிலோ ½ கிலோ அப்படிን பாக்கெட் பண்ணி ரீசேல் பண்ணனும் சோ யூசுவலா இது எங்கெங்கலாம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் ஷாப்ஸ் ஆன்லைன் பிக் பாஸ்கெட் அதேபோல பாத்தீங்க அப்படினா Amazon Flipkart டோர் மார்க்கெட்டிங் எல்லா இடத்துலயுமே அதிகமா சேல்ஸ் ஆகுற products இது வந்த புதுசுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆஹா ஓஹோன்னு பேசப்பட்டாங்க எல்லா கடைகளிலும் அவேலபிளா இருந்தது இப்போ இதோட ஸ்டாக்ஸ் வந்து நிறைய வந்து கம்மியாக்கிட்டாங்க இப்போ கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நிறைய வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகுது இந்த மாதிரியான சால்ட் நிறைய பேருக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரிஞ்சதனால ஹைப் கிரியேட் பண்ணி நிறைய வந்து பிரைஸாவும் இது பாத்தீங்கன்னா ஆர்கானிக் இது இதுல ஒண்ணுமே கிடையாது இது வந்து நேச்சுரலா ஃபார்ம் ஆகிறது இதுல ஆர்கானிக் இதுல வந்து கெமிக்கல் ஃப்ரீ இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி 300 ரூபாய் 500 ரூபாய் ஒரு கிலோ வரைக்கும் கூட ரேட் வந்து நிறைய இன்கிரீஸ் பண்ணி விட்டாங்க சோ நம்மளோட வர்க் இதுல மேக்ஸिमम பாத்தீங்கன்னா நாமினல் பிரைஸ் வெச்சு தான் நம்ம சேல்ஸ் பண்ணப் போறோம் சோ 1 கிலோ நமக்கு வந்து 100 ரூபாய் தாராளமா சேல்ஸ் பண்ணலாம் இது 1 கிலோலாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் சரி கடைங்கலயும் சரி நீங்க 200 ரூபாய் குறைச்சல பார்க்கவே மாட்டீங்க அதுவும் 1/2 கிலோ पैकेट நமக்கு 125 ரூபாய் அந்த மாதிரி ரேட்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க சோ 50 kgs அதாவது 50 packets நீங்க டார்கெட் பண்றீங்க buying cost பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 rupees 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றீங்க அப்படினா கூட 80 rupees உங்களுக்கு பேக்கிங் அது இதுன்னு போக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 rupees பேக்கிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இந்த மாதிரி காஸ்டிங் एवरेज ஒரு 80 ரூபாய் நீங்க வெச்சிட்டீங்கனா கூட 50 கிலோ சேல்ஸ் பண்ணீங்கனா 4000 ரூபாய் கிட்ட உங்களால ஈஸியா லாபம் எடுக்க கூடிய ஒரு தொழில் பேக்கிங்கும் ரொம்ப ரொம்ப சுலபம் நீங்க ஹோல்சேலா குடுக்குறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்கெட்ஸ்லயே வந்து கவர்ஸ்ல நீங்க போட்டு கொடுத்துறலாம் இதுக்கு மிஷின்ஸ் அவேலபிளா இருக்கு இந்த மிஷினரியும் எங்க அந்த 16 rupeesக்கு உங்களுக்கு வந்து அவேலபிளா குடுக்குறாங்க அப்படிங்கற பிரைஸ் ஓட டீடைல்ஸ் விவரமும் உங்களுக்கு கொடுக்கிறேன் சோ இந்த பல்வரைசர் மிஷின் மாதிரி தான் இருக்கும் இது வந்து salt rock salt உடைக்கிறதுக்கான ஸ்பெசிபிக்கான மிஷின்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்க கூடியது சோ இதுல அந்த rock salt நீங்க வந்து அதல போடுறீங்க அப்படினா இந்த மாதிரியான கற்களை வந்து நீங்க அதல போடும்போது உங்களுக்கு இமிடியேட்டாவே இந்த மாதிரி தூளா வந்து அத ஆக்கி கொடுத்துரும் சோ அந்த மாதிரி தூளா ஆக்கி கொடுத்தத நீங்க பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ண வேண்டியதா நீங்க 1 கிலோ அதேபோல 5 கிலோ பேக்ஸ் அப்படியும் நீங்க கொடுக்கலாம் பெரிய பெரிய ஹோல்சேல் கடையில என்ன பண்ணுவாங்க அப்படினா சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் நாங்க எங்களோட பிராண்ட் நேம்ல வந்து பேக்கிங் பண்ணிக்கிறோம் நீங்க வந்து 50 கிலோ 100 கிலோ மூட்டையா கொடுத்துருங்க அப்படினுவாங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆனா அந்த நேரத்துல வந்து 100 ரூபீஸ் உங்களால மார்ஜின் வைக்க முடியாது உங்களோட மார்ஜின் வந்து 80 அப்படின்றது ஒரு 60 ரூபீஸ் கிட்ட தான் வரும் ஆனா ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படினா உங்களால வந்து 5 பேக்ல இருந்து 10 பேக் வரைக்கும் போட முடியும் சோ ஒரு 10 பேக் போடுறீங்க நீங்க உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபீஸ் லாபம் அப்படினா நீங்க வந்து 50 kg கணக்கு எடுத்துக்கோங்க சோ உங்களுக்கு அதுல மட்டுமே வந்து ஒரு 2500 ரூபீஸ் ஒரு மூட்டைக்கு உங்களுக்கு ஒரு 10 பேக் நீங்க போடுறீங்க அப்படினாலே உங்களுடைய வருமானம் எங்கேயோ போய்டும் அப்படியே 20000 ரூபாய்க்கு மேல 25000 ரூபீஸ் வரைக்கும் per டேவே உங்களால இன்கம் earn பண்ண முடியும் நீங்க ஹோல்சேலா அப்படியே மட்டும் மார்க்கெட் பிடிச்சிட்டீங்க அப்படினா சோ உங்களால மினிமம் amount ஒரு நாளைக்கு 4000 ரூபீஸ்ல இருந்து உங்களால 25000 rupees வரைக்கும் earn பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான business தாங்க இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறது அதேபோல இதுல நிறைய varieties வந்துருச்சு இது பாத்தீங்க அப்படினா ஸ்பெசிபிக்கா நேச்சுரல் ராக் salt இதுல இருந்து லாம்ப் அந்த மாதிரி எல்லாம் வந்து ரெடி பண்றாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டுதல் தான் ஒரு businessல இருந்து இன்னொரு business நான் எதுக்கு இத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படினா in case உங்களால இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதலா இத பண்ண முடியும் ஒரு wooden base வச்சு இதோட நேச்சுரலான இந்த ராக் salt crystal வச்சு ஒரு லாம்ப் ரெடி பண்றாங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி டன் கணக்குல எல்லாம் சேல்ஸ் பண்ணனும் அப்படிங்கற அவசியமே கிடையாது ஜஸ்ட் நீங்க இது வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல் பண்ணிட்டு ஒரு சின்ன பீஸே 1500 ரூபாய் 2000 ரூபாய் கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு போய்டலாம் ஆன்லைன்லயே சேல்ஸ் பண்ணிட்டு போய்டலாம் இதுக்கு வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்லயும் நிறைய ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்கு சோ நீங்க வந்து ஏதாச்சும் சிம்பிளான business எல்லாருமே வாங்கக்கூடிய business எல்லாருக்குமே தெரியக்கூடிய business ஆனா கை கடகமா நான் பண்ணனும் அப்படினா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து பண்றாங்க பாத்தீங்களா இந்த உப்பு salt business அவங்க எல்லாமே கூட இந்த மாதிரி ஹோல்சேலர் இடத்துல இருந்து தான் வாங்குவாங்க என்னன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா வந்து மிஷனரிஸ் வச்சு பவுடர்ஸ் பண்றது அப்படிலாம் இருக்காது ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட பரவாயில்லை ஆல்ரெடி யாராச்சும் பவுடர் பண்ணியே வச்சிருந்தா அவங்க கிட்ட வாங்கிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் குடுக்குறாங்கன்னா ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு 70 ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்லை ரேட் இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஆனா அரைக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கடக்காரங்க வந்துட்டு வாங்கிடுவாங்க இந்த மாதிரி மூட்டை கணக்கிலே வாங்குவாங்க நீங்க அந்த மாதிரி மூட்டை கணக்குல வந்து சேல்ஸ் பண்ற ஆளுங்களை தான் பிடிக்கணும் அப்படி பிடிக்கும்போது உங்களால 25000 ரூபாய் வரைக்கும் சாலிடா தாராளமா earn பண்ண முடியும் ஒரு 10 மூட்டை சப்ளை பண்றீங்க 2500 ரூபாய் ஒரு மூட்டைக்கு அப்படினா கூட உங்களால 25000 ரூபாய் ஒரு நாளைக்கே earn பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான business சோ நீங்க இன்னும் கூட வந்து ரேட் அடிச்சு பேசலாம் 16 ரூபாய் கிலோ சொல்றாங்களா நீங்க ரேட் இன்னும் அடிச்சு பேசலாம் நாங்க பல்கா எடுக்கறோம் ஒரு டன் 2 டன் எடுக்கறோம் என்ன ரேட் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 50 கிலோ 100 கிலோ அப்படினு சொல்லிட்டு எடுங்க ஆர்டர்ஸ் எடுத்து இந்த மாதிரி பல்வரைசர் மிஷின்ஸ்ல கொடுத்து நீங்க கடைங்கள்ல நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பல்வரைசர் மிஷின்ஸ் இருக்கும் எப்படி நம்ம மாவு மில்ல அரைக்கிறோம் அந்த மாதிரி பல்வரைசர் மிஷின்ஸ் வந்திருக்கும் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கிலோக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து அரைச்சு எடுத்துக்கிட்டு பேக்கிங் போட்டு இனிஷியல்ல சேல்ஸ் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு அப்படி கூட எடுத்து பண்றதுக்கு பயமா இருக்கு இந்த business அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படினா உங்களுக்கு powdered saltவே கிடைக்கும் powdered salt அப்படினா உங்களுக்கு கிலோ உங்களுக்கு மினிமம் ஒரு 100 கிலோ அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்வாங்க கிலோ வந்து 40 ரூபாய் 45 ரூபாய் அந்த ரேட் சொல்வாங்க கிலோக்கு ஒரு 20 ரூபாய் ரேட் வச்சி நீங்க வந்து ஹோல்சேலர் கிட்ட 70 ரூபாய் தள்ளி விட்டுருங்க So kilo ki 20 ரூபாய் அப்படினும் போது ஒரு 100 கிலோ நீங்க சேல்ஸ் பண்ணும்போது அப்ராக்ஸிமேட்டா பாத்தீங்க அப்படினா ஒரு 1000 2000 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் போக. சோ அப்படி ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிசினஸ். அப்போ உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல் ரேஷியோ அதுல கிடைக்குது அப்படினும் போது அதுக்கு அப்புறம் வேணா நீங்க இந்த மாதிரி ஹோல்சேலா நீங்க பல்கா எடுத்து பல்வரைசர்ல கொடுத்து அரைச்சி நீங்க ஓனா மேக்கிங் manufacturing அந்த மாதிரி இறங்கலாம். நிறைய பேர் பயப்படுவாங்க இல்லையா நியூபீஸ் புதுசா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க எப்படி இந்த பிசினஸை நம்பி நம்ம இறங்குறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தெளிவான பிசினஸ் தாங்க இது நான் சொல்லியிருக்கிறது. ஆல்ரெடி இது ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டுருப்பேன். சென்னையிலேயே ஹோல்சேலர்ஸ் பவுடர் சால்ட் எங்க கொடுக்குறாங்கன்னா மார்ஜின் கண்டிப்பா ஒரு 15 ரூபா 20 ரூபா அவ்வளவுதான் வைக்க முடியும். அதுக்கு மேல வந்து வைக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாங்கணும் இந்த பொருள் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40 ரூபா 45 ரூபா இந்த ரேஞ்சில தான் ஹோல்சேல்ல கொடுப்பாங்க இதை. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து 30 ரூபாக்கே கிடைக்கும் ஒரு கிலோ. கண்டிப்பாக 30 ரூபா கிடைக்காது. அது வந்து பியூரான ஹிமாலயன் ராக் சால்ட்டே கிடையாது. அப்படி 30 ரூபாக்கெலாம் ஒரு கிலோ வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சால்ட்டை டெஸ்ட் பண்ணுங்கள். லேபில் கொடுத்து அது பியூர் ஹிமாலயன் ராக் சால்ட்டானு கண்டிப்பாக அது ராக் சால்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஹோல்சேலில் கொடுக்கும் போது தான் இப்படி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுக்குறாங்க அந்த கல்லை நமக்கு அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன யூஸ்வலாக டெண்டர் விட்டு எடுப்பாங்க. டன்ஸ் அண்ட் டன் அவங்க 20 ஃபீட் கண்டெய்னர் 30 ஃபீட் கண்டெய்னர் அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுனால தான் நமக்கு அதை பிரித்து வந்து அவங்களால அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும். இல்லைனா அவங்களாலையும் அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ ப்ராப்பராக ஜென்யூனான ஹோல்சேலர்ஸை மீட் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரைஸ் நம்மளால் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் வாங்க முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி இந்த மாதிரி வந்து அதை நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஸ்யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.